ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒலிம்பிக் விளையாட்டுகள் உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற போட்டியாக விளங்குகிறது. இந்த ஒலிம்பிக் போட்டியில் மொத்தம் 200-க்கும் மேற்பட்ட நாடுகளும் 13,000-க்கும் மேற்பட்ட வீரர்களும் கலந்து கொள்கிறார்கள். உலக புகழ்பெற்ற ஒலிம்பிக் விளையாட்டு எப்படி உருவானது என்பதை பற்றியும் ஒலிம்பிக்கின் 3000 ஆண்டுகால வரலாற்றையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதன் முதலில் ஆதிகால ஒலிம்பிக் போட்டிகள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கிமு 776 கிரேக்க நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் தொடங்கி கிமு 393 வரை நடைபெற்றன. இதன் பின் கிபி 1833 கிரேக்க கவிஞரான பானாஜிடியோஸ் சவுட்ராஸ் எழுதிய இறந்தவர்களின் உரையாடல் என்னும் கவிதையே ஒலிம்பிக் போட்டியை மீண்டும் தொடங்கும் ஆர்வத்தை உருவாக்கியது. இதன் பின் குபர்தன் பிரபு என்ற பிரான்ஸ் நாட்டு பிரபுவால் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டன. இவர் 1894 அனைத்துலக ஒலிம்பிக் குழுவை உருவாக்கினார். அதன் பின் முதல் நவீன ஒலிம்பிக் 1896 ஏதென்ஸில் நடந்தது. இந்த போட்டியில் 13 நாடுகளைச் சேர்ந்த 280 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இதன் பின் ஒலிம்பிக் போட்டி 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெற்று வந்தன. 1916, 1940, 1944 ஆகிய ஆண்டுகளில் மட்டுமே உலகப்போரினால் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவில்லை. 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளில் ஒலிம்பிக் இயக்கம் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள், ஊனமுற்றோருக்கான மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் விளையாட்டுகள், 13 வயதினருக்குரிய இளைஞர் ஒலிம்பிக் விளையாட்டுகள் என்ற சில மாற்றங்களும் செய்யப்பட்டன. பனிக்கால விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் பொருட்டு 1924 முதல் குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. தொடக்கத்தில் ஒரே வருடத்தில்தான் கோடை மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன. 1994 முதல் கோடை மற்றும் குளிர்கால போட்டிகள் தனித்தனியாக நடத்தப்பட்டு ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் மாறி மாறி நடத்தப்படுகின்றன. தற்போது உள்ள காலகட்டத்தில் கோடைக்கால ஒலிம்பிக்கிலும் குளிர்கால ஒலிம்பிக்கிலும் ஏறத்தாழ 400 போட்டிகளில் 13,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். ஒவ்வொரு போட்டியிலும் 1ம், 2ம், 3ம் இடங்களை பெறும் வீரர்களுக்கு தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப்பதக்கம் ஆகிய பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. ஏறத்தாழ உலகில் உள்ள 11 நாடுகளுமே பங்கேற்கும் அளவிற்கு ஒலிம்பிக் போட்டி மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.